அவசரப்பட்டுட்டே குமாரு. நல்லா போயிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த இந்தியன் டீம் கேப்டன் நம்பி என்னென்ன வேலையோ செஞ்சு எப்படியோ ஹர்திக் பாண்டியாவை எம்ஐக்கு கொண்டு வந்து ரோஹித்தை கேப்டன்சில இருந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன்சியை கொடுத்தாங்க. இப்படி இந்த வேலையை சைலண்டா நைஸா பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கு ஃபேன்ஸ் ஹர்திக் பாண்டியா பாவம் அவரை 3-4 மாசமா வச்சு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சுட்டாங்க. எப்படியோ இந்த T20 வேர்ல்டு கப்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கான மெயின் ரீசனா ஹர்திக் பாண்டியா இருந்ததுனால ஹேட்டர்ஸா இருந்தவங்க எல்லாரும் இப்ப சப்போர்ட்டர்ஸா மாறிட்டாங்க. சரி, நம்ம இப்ப பாயிண்ட்க்கு வருவோம். ஒரு வருங்கால இந்தியன் டீம் கேப்டன் நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டனா இருந்தா நம்மளோட பிராண்ட் மட்டும் தனியா தெரியும்ன்ற காரணத்துக்காக தான் மேனேஜ்மெண்ட் முக்கியமா திரும்பி ஹர்திக் பாண்டியாவை டீமுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா கம்பீர் கரெக்டா நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி வந்து ஹர்திக் பாண்டியாக்கு அப்பப்ப இன்ஜுரி ஆகுது, அதனால அவர் நடுவுல நிறைய பிரேக் எடுக்கிறாரு. ஒரு நேஷனல் டீமோட கேப்டன் இந்த மாதிரி அப்பப்ப பிரேக் எடுத்தாருன்னா அது கண்டிப்பா அந்த டீமோட ரிதம் ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு கம்பீர் சொல்லி, அதனால நாங்க T20 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயரான சூரியகுமார் வருங்கால கேப்டன். இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் வேற வரப்போகுது. அந்த ரிடென்ஷன்ல தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு பெரிய தலைவலி, இல்ல பெரிய கண்டமே இருக்கு. ரிடென்ஷன் எந்த ஃபார்மட்ல இருக்க போகுதுன்னு தெரியல, மோஸ்ட் ப்ராபபிலி 3+1 ஃபார்மட்ல தான் இருக்கலாம். ஆனா 3+1 ஃபார்மட்ல வந்தா எந்த 3 பிளேயரை முதல்ல ரீடைன் பண்ணுவாங்க? ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, ஸ்கை, 3 பேரை பத்தியும் பேசணும், பட் அவங்க இல்லாம பும்ரா வேற இருக்காரு. பிகாஸ் இவங்க 4 பேர்ல யாரையாவது 3 பேரை தான் ரீடைன் பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு ஆளுக்கு ஆர்டிஎம் கார்டு தான் யூஸ் பண்ணணும். ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல, ஆனா 3 பேரை ரீடைன் பண்ணிட்டு ஒரு ஆள் மட்டும் ஆக்ஷனுக்கு அனுப்பி அங்கிருந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா அப்ப கண்டிப்பா அந்த பிளேயர் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நடுவுல சம் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க 4 பேருமே ரொம்ப ரொம்ப பெரிய பிளேயர்ஸ். இவங்க 4 பேர்ல யார் ஆக்ஷனுக்கு வந்தாலுமே கண்டிப்பா ஹை பிரைஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மும்பை இந்தியன்ஸ்க்கு வெறும் கேப்டன்சில மட்டும் இல்ல, இந்த ரிட்டர்ன்ஸ்லயும் பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் இஷான் கிஷன், திலக் வர்மாலாம் வேற இருக்காங்க. அவங்க நிலைமெல்லாம் என்னன்னே தெரியல. இதுக்குதான் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு வாங்க, ஒரே ஒரு டிசிஷன். அதனால இப்ப மொத்த டீமே கொலாப்ஸ் ஆகிற நிலைமை இருக்கு. சரி, இன்னும் சில வாரங்கள்ல கண்டிப்பா எல்லா டீமோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டும் வந்துடும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித்தா, ஹர்திக்கா, ஹர்ஸ்கையா, 3 பேரில் யார் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக அடுத்த சீசன் இருப்பாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் ரிட்டன்ஷன் 3+1 ஃபார்மேட்டில் நடந்தால் எம்ஐ எந்த 3 பிளேயர் ரீடைன் பண்ணிட்டு அண்ட் யார் கார்டியம் கார்டு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பை கைஸ்.